ஹலோ, நான் பானுமதி பேசுறேன். ராகவன் சார் தங்கச்சியா? நமஸ்காரம்மா. எங்க அப்பா இருக்கம்மா? நான் தான் பேசுறேன். என்ன விஷயம்? அர்ஜென்டா இப்ப ஒரு ஐடியாவ போன்லயே வீசுங்க. அங்கிருந்து உங்க பிரச்சனைய முதல்ல வீசுங்க. நான் யாருன்னு தெரியாம ஒருத்தர் எனக்கு டூப்ளிகேட் சென்ட் பாட்டில் அனுப்பிட்டான். சோடா பாட்டிலோட அவன் கடையை உடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். கேஸ் ஆகுமா? எதுவும் ஆகாது. நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. நீங்க அந்த திருட்டு நாய ஓட ஓட விரட்டி அடிச்சு அட்ரஸ் இல்லாம பண்ணுங்க. ஒண்ணு ரொம்ப முக்கியம், ரத்தம் வரணும். ரத்தமே வரலன்னா? அது வர இடமா பார்த்து அடிங்க. உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். ரத்தம் ரத்தங்கிற வார்த்தை மட்டும் வந்துடாதீங்க, அது முக்கியம். நான் இருக்கேன். அப்புறம் உங்க டாடி தட்ட விரல முழுசா எடுத்து. இப்ப அந்த கடைக்காரன் என்ன செய்யறாளோ? இந்த என்ன இதெல்லாம்? ஏன் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? ரவுடிங்களோட சண்டை போட்டு வர இடியட். அவனுக்கு ஓடி போயிட்டானுங்க. ஓடி போயிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? மேரேஜ் ஆக வேண்டிய பொண்ணு, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ஜான்சி ராணி மறுபடியும் பிறந்துட்டான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆமாம்மா, பல பேர் அப்படி எங்ககிட்ட சொன்னதுனாலதான் உன் பேர்ல இப்படி ஒரு பூஜை பண்ண சொன்னாரு உங்க அண்ணன். எல்லாரும் வந்திருந்தாங்க, நீ மட்டும்தாமா கலந்துக்கல. ஏவன் ஃபேன்சி ஷாப் அடிச்சு உடைக்க போறேன்னு லாயர் சார் கிட்ட போன்ல பேசிட்டேனே. ஐயோ நிறுத்துங்க, என்கிட்ட பேசுறீங்க? ஆமா, உங்ககிட்டதான். கடைக்காரன தம்சம் பண்ணுமா? நீங்க ரத்தம் வரணும். நீங்க சத்தியமா சொல்றேன், அவங்ககிட்ட சொல்லவே இல்லமா. லாயர் சார், பொய் சாட்சிகளை பேச வச்சு பேச வச்சு பழக்கத்துல அப்படியே பேசுறீங்களா? ஐயோ ரத்தம் வரணும்னு நான். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு, பேசுனது நான் இல்ல அவன். இவன் வருமதன். டேய் கோதண்டம், இருந்தா உன்ன வீட்டுக்கு வந்து கவனிச்சுக்கிறேன்டா. நோ, வீட்டுக்கு அனுப்பிச்சிருவா. ஷட் அப். ஓகே, அவர் எதுவும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு நான் செஞ்ச சாதனைய என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எவ்வளவோ பாராட்டினாங்க. இந்த மோதிரத்தை உங்க மருமனுக்கு கிஃப்டா கொடுத்துருங்க. இனி லேட் பண்ண கூடாது, உடனே அம்மாவை கல்யாணம் பண்ண வேண்டியதான். அதுக்காக தாங்க இப்படி ஒரு ஓமம் கூட நடத்தணும். ஓமம் நடத்தினா புகதான் வர, மாப்பிள வர மாட்டான். அம்மா, நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஆனா இது ஏன் பிளான் தானே அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா என்னையே ஆளை வச்சு அடிச்சு போட்டு நானே ஜாமீன் கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்துருவான். கவலைப்படாதீங்க, நாளைக்கே மாப்பிள்ள தேட ஆரம்பிச்சிடுறேன். ராகவா, ரொம்ப தூரம் போய் ஏதாவது அமெரிக்கா மாப்பிள்ள இருக்கான்னு தேடாம இங்கேயே உள்ளூர்ல ஒரு பெரிய முரட்டுக்காலையே பிடிச்சிட்டு வா. அவன் தான் தனமா இருந்த உனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சேன்னு நினைச்சா ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இருக்கிற ஒரே ஒரு பையனை பட்டணத்துக்கு அனுப்பிட்டு நான் எப்படிப்பா இங்க தனியா இருக்க போறேன்? நானும் உங்க புள்ள மாதிரி தானே அத்தா, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன். குரு போய் சம்பாதிச்சுட்டு வரட்டும். நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா, கை நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வந்துடுறேன். ஆகட்டும்பா, இந்தா இந்த 10 ரூபாய் பஸ் சார்ஜுக்கு வச்சுக்க. இது எப்பவும் உன் கையில இருக்கட்டும். என்னமா அது? இது நம்ம குலதெய்வம் பா. இந்த கத்தியாலதான் உன் முப்பாட்ட மானபங்க செய்ய போன ஒரு அயோக்கியன நடு ரோட்லயே வெட்டி கொலை பண்ணாராம். உன் முப்பாட்டன் ஜெயிலுக்கு போனாலும் இந்த கத்திய மட்டும் நம்ம வீட்லயே வச்சிருக்கம்பா. உனக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் அப்ப இதை வெளியெடுத்தேன்னு வச்சுக்கோ. உன்னை கடிக்க வர்ற நாயா இருந்தாலும் சரி, வாழை ஆட்டிக்கிட்டே உன் கால நக்கும். புறப்படு ராஜா. நினைச்சியா? ஓஹோ, உங்க அப்பம் போட்டதா? எனக்கு என்ன தெரியும், உங்க அப்பா ரோடு போடுற மேஸ்திரி. பட்டிக்காடு நினைச்சேன், வாய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வாய் என்ன, கைய ரொம்ப நீளம் தான். ஒரு அடி அடிச்ச மண்டை டான்டான்னு பொளந்துரும். எங்க அடி? யார் கேட்டது? நான் தான். என்ன ஒரு அடி? அப்பா, நிஜமாவே டான்டான்னு இருக்கு. நீயும் வாங்கிடி, வாய மூடு. என்ன பட்டிக்காடு, நம்ம வீட்டே மோதிர. எந்த ஊர் உனக்கு? எந்த ஊரா? பஞ்சாப். முதல்ல இந்த பீடி தூக்கி போடு, கொமட்டுது. எதுக்கு போடணும்? ஏன் வாய், ஏன் பீடி? இடியட். பாலைஸ் கப்பை சார். என்னடி இப்ப என்ன செய்யற? பாரு,
இந்த பிள்ளைங்க ஐஸ்கிரீம் பார்த்தது இல்லையா, எப்படி அலையுது பாரு. ஏன் நீ திங்க மாட்டியா? ஏன் தர மாட்டேன். அப்ப வாங்க. அது பணம், அந்த கவலை உனக்கு எதுக்கு? வாங்க. பணம் கொடுக்கும் போது நான் வேண்டாம் சொன்னா மொத்தத்தை சாப்பிடறேன் தம்பி. அப்படியே எடு. பிரமாதம். ஏய் கார்ல உட்காருங்கடி. என்ன அவ்வளவுதானா? இருந்தா கூட இந்த நான் வாங்கினதுக்கு பணம். யார் உங்க காசு? முனிமா தரோம். அம்மா காசு கொடுங்கம்மா. நான் ஏன் பதறணும்? என்னது யாரும் அவங்களுக்கு இல்ல. ஏ முனிமா, என்ன இது அநியாயம்? அநியாயம் இல்ல ராஜா, உனக்கு ஒரு பாடம். நீ ஐஸ் என்னங்கிறது உண்மை, பணத்தை நீதான் கட்டணும். என்ன அப்படி பாக்குற? முதல்ல காசை எடு. பணமா? எடுத்துட்டு வரல. எடுத்துக்கிட்டு வரலையா? அப்புறம் எதுக்கு ஐஸ் எடுத்துல? காசை குடுக்கறியா இல்லையா? கையோடியா? நான் சொல்றேன் எடுத்துட்டு வரலனு. இந்த வேண்ட பாத்துக்கோ. பையில இருக்க குடு ராஜா, குடு. உனக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்பெல்லாம் இந்த கத்திய கையில எடுத்தீனா, தாத்தாவோட இந்த கத்தி உன்னை நிச்சயம் காப்பாத்தும். ஆர்டிஸ்ட் கூட்டு வரதுக்கு வழி இல்ல, லொகேஷனுக்கு மட்டும் வந்துட்டீங்க. என்னையா டூப் ரெடியா? ரெடி சார். குதிக்க சொல்லியா? ஸ்டார்ட் சொல்லியா? ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்சன். போலீஸ் சொன்னது இங்க வந்து விழுந்துட்டேன். ஓகே வெரி குட். ஹீரோ எல்லாம் தூக்கி சாப்பிட்ட மேன். கை குடு, கை குடு மேன். சார் நான் ரெடி. எங்க குதிக்கணும்? நீ ரொம்ப அற்புதமா பண்ணிட்ட. எத்தனையோ பேர் வர்றாங்க, வந்த சுவடு தெரியாம ஒரே வருஷத்துல போயிடுறானுங்க. நீ எங்க கூடவே இருந்துறேன். சூப்பர் சுப்ராயன், ஸ்டண்ட் மாஸ்டர் கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன். ஹலோ சார். ஏமா ஏமா, எப்பா ராகவா கம்பி எங்கடா இருக்கறேம்மா? ராணி சீக்கிரம் வாங்கவே, வாங்க சீக்கிரம். என்னாச்சுமா? என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். ஸ்டுடியோ செட் ஆட்டம் இருக்குது. நம்ம வீடா? நம்ம வீடு இல்ல, என் வீடு. ஓஹோ, நெல்லு யாரு? என்ன இதுல புரியல? நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நிஜமாவா? ஆமா, ஒரே நாள் எங்க ரெண்டு பேரும் மனசு சேர்ந்து போச்சு. அதனாலதான் திடீர்னு ரெண்டு பேரும் மாலை மாத்திட்டோம். எப்படி கரெக்டா? கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னடி சொல்ற நீ? எவனோ மூஞ்சு முகம் தெரியாதவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு திடீர்னு நடுவிட்ட ஜோடியா வந்து நிக்கிறிய? யார கேட்டு இப்படி எல்லாம் செஞ்ச? அது இல்ல இவனுக்கு அத்தையா பாட்டியா? சின்னம்மா. ஓஹோ, அதுல சின்னம்மா உங்க நிலத்துல இருக்க நெல்லு விளைஞ்சு அறுவடைக்கு தயாரான உடனே அறுக்கிறதுக்கு வேற யாராவது கேக்கணுமா? அதே மாதிரி வயசுக்கு வந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஊர்ல எல்லாரும் கேக்கணுமா? எப்படி நம்ம பேச்சு? நாட்டு புறந்தானே. எங்க நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? பூக்கூடையில. பூக்கூடையா? அதான், பூக்கூடையில இருந்து மாலை எடுத்து தெய்வ சாட்சியா மாத்திக்கிட்டான். அப்ப தாலி போட்டுக்கலையா? சம்பிரதாயங்களுக்கு தலைவணங்கிறவங்க தான் தாலி வாங்கணும். நாங்க லட்சியங்களுக்காக வாழறோம். நான் அவரை காதலிக்கிறேன், அவர் என்ன காதலிக்கிறாரு, அதனால மாலை மாத்திக்கிட்டோம். நீ மாலை மட்டும் மாத்திட்டு இருந்தா பரவாயில்லையே, ஆனா நம்ம குடும்ப மானத்தெல்லாம் காத்துல பறக்க விட்ட. இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரம் மாலையை மாத்திக்கணுங்கிற அவசியம் என்னமா வந்தது? நீங்க இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. என் மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இனிமே என் ப்ராப்பர்ட்டி எனக்கு எழுதி தந்துட்டா நாங்க ரெண்டு பேரும் போயிடுறோம். ஆஸ்தி அனுபவிக்க மாலை மாத்திக்கிட்டா போதாது, இதுக்கு சட்ட ரீதியான ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்கு? சட்ட ரீதியா? சட்ட ரீதியா நடந்த மேரேஜ் தான், கடவுள் சாட்சி இருந்தாரு. இருக்கலாம் தங்கச்சிமா, ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயாவது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இப்போ ஒண்ணும் கட்டுடல, இவங்களை இப்பவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிக்கிட்டு போய் கையெழுத்து போட்டுட்டு கூட்டிட்டு வரலாம்ல. என்னது மேரேஜா? ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயா? என்ன முனிமா, என்ன வளர்றாங்க? மெதுவா பேசுங்க. சரி ஆகட்டும், ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிறோம், உடனே ஏற்பாடு பண்ணுங்க. என்ன முடியுமா, உன் ஆளுங்க ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ்ங்கிறாங்க, நீ என்னடா சரின்னு தலையாட்ற? நான் தான் உனக்கு தாலியை கட்டிட்டேன் இல்ல? அதெல்லாம் கிடையாது, அங்க கையெழுத்து மட்டும்தான் போடுறோம். என் ஆஸ்தி என் கைக்கு வந்ததும்
அக்ரிமெண்ட் அம்பேல் ஆயிடும். என் அக்ரிமெண்ட் பிரகாரம் ஏக்கர்னாலும் கரும்பு தோட்டம் மத்தியில கணறு அப்புறம் கைப்பம் சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்ல. என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, தம் அடிக்கிறேன். படுத்துட்டு இருக்கேயே. அவங்க படுக்க சொன்னாங்க, படுத்துட்டேன். வரவே கூடாது. எனக்கே வருது, எனக்கு தேவையெல்லாம் ஏக்கனாலும் கரும்பு தோட்டம் மத்திய பாலு ரொம்ப சரி. இப்ப நான் என்ன செய்யணும்? அந்த தலையாணி துப்பட்டி எடுத்துட்டு போயிடு வெளியே. எங்க? என் ஊருக்கா? இல்ல, பக்கத்துல பால்கனி இருக்கு, அங்க படுத்துக்கிறதுக்கு. பனி விழுந்தா துப்பட்டி போத்திக்கோ. மழை வந்தா நனைஞ்சிரு. நல்லா கேட்டுக்க, என்ன மழை வந்தாலும் கதவு தட்டக்கூடாது. அப்புறம் எனக்கு சளி பிடிச்சா? அதுக்கு நான் மருந்து தரேன். ஓஹோ, அதுக்கெல்லாம் கூட மருந்து வச்சிருக்கியா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு கல்யாணம் நாள். எனக்கு ஏதாவது கனவு வந்து அதுல ஏதாவது நடந்துட்டா அப்புறம் கதவு தட்டலாம்ல. ஓவரா பேசாதே, போய் படு. சரி, எனக்கு கொஞ்சம் பால் தருவியா? அங்க கிளாஸ்ல இருக்க எடுத்து குடி. ஏத்துக்கிடே. என்ன பால் ஒரே தண்ணியா இருக்கு? நம்ம பால்காரன் மாத்திரு. நம்ம இல்ல, ஏன் பால்காரன்? பேச்ச குறைச்சிட்டு போய் படு. படு படுன்னு வேல்ட்ரே என்ன அர்த்தம்? தூக்கம் வந்தாதானே? கண்ணு முடிக்கிட்ட தானே வரும். வெளியே போ. என்ன இவளா இருக்கா? புருஷன் காரன வெளியே போடுங்கறா. குட் மார்னிங் அங்கிள். ஓ பானுமதி, எப்போ எல்லாமே நீ பேங்க் வந்திருக்கியம்மா? பணத்துக்காக. அது ஓகே, உன் அண்ணனை கேட்டா செக் போட்டு தருவார. யாருக்குமே சிரமம் கொடுக்க வேண்டாம். என் விவகாரங்களை நானே கவனிச்சுக்கலாம். என்னம்மா இது, உன் புருஷன் கையெழுத்து இதுல இல்லையே? ஏன், அவர் கையெழுத்து கூட வேணும்? ஆமாம்மா, உன் அப்பா உயிரில் இருக்கிற 4வது பாயிண்ட் பிரகாரம் உன் புருஷனோட கையெழுத்து வேணும். பாருங்க, எங்க அப்பா வரேன் நினைக்கிறவங்கள என் நிலைமை புரிஞ்சுக்குங்க. இப்ப நான் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன், நிறைய பேருக்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை பண்றாங்க. வேணும்னா என் பேர்ல உள்ள எங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன், அதையாவது அடமானம் வச்சுட்டு 2 லட்சம் லோன் தருவீங்களா? வழியே இல்லம்மா, உங்க அப்பாவோட உயிர்ல இருக்கிற 5வது பாயிண்ட் பிரகாரம் உன் பேர்ல உள்ள ஆஸ்திகளை உன் இஷ்டத்துக்கு விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. முயற்சியே செய்யாதீங்க. இப்படி ஒரு உயிரை எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏமாத்துறதுக்கா? பணம் கொடுத்தவங்க கோர்ட்டுக்கு போய் என்ன அவமானப்படுத்தினா கூட அடமானம் வைக்க கூடாதா? ஏன் கூடாது? நீயும் புருஷனும் ஜாயின் கையெழுத்து போட்டா இந்த வீடு என்னமா ஆஸ்தி அப்படியே விக்கலான்? அழகா உயிர் எழுதி வச்சிருக்காரு. சீக்கிரம் ஜெயராஜ் கிட்ட லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட வைக்கணும். ஒரு ஐடியா சொல்லுங்க. தர்மோமீட்டர் வாயில வச்சுக்கிட்டா ஊன் தாண்டி வரும். எவ்வளவு? 15 ரூபாங்க. சரி, நான் அதை கேட்கல. ஜரம் ஜரம் 120ங்க 120ஆ? சரி, அதை எடுத்துட்டு போய் தண்ணில போய் டெம்பரேச்சர் குறையும். பாருங்கம்மா, நான் சொன்ன உருப்படாத யோசனையால குடும்பத்துல என் கௌரவம் போய் எவ்வளவோ குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கிடுச்சு. நானும் நீங்களும் உங்க அப்பா எழுதின உயில அழிக்க பாக்குறோன்னு மாமனார் என்கிட்ட சண்டைக்கு வராரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா கிழவனும் என் மாமனார் கிழவனும் சேர்ந்து அப்புறம் 20 பெரிய லாயர்களை கலந்து யோசனை பண்ணி நீங்க வளர்ந்த பிறகு வர நிலைமைகளை யோசிச்சு அந்த உயில தயார் செஞ்சாங்களா? இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து எங்கே இருந்து ஒரு டூ புருஷனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த ஆஸ்தி எல்லாம் அழகான கற்பூர மாட்டை எரிச்சு போடதா பாக்குறோன்னு நிறைய திட்டாங்க. யாரு திட்டாங்க? என்னதாங்க அம்மா, உயில இப்படி எல்லாம் நீங்க மீறினதுக்கு செக்ஷன் 520 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. வாடகை புருஷனை அழைச்சிட்டு வந்ததுக்கு செக்ஷன் 420 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அங்க களி உருண்ட பருப்பு புளிச்சுக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதேதான் நானும் நினைக்கிறேன். அந்த ஆள் கிட்ட இருந்து கையெழுத்து எப்படியாவது வாங்கணும் கோதண்டோ. இப்பதான் வழியே, அந்த ஆளை கையெழுத்து போட வைக்கணும். என் முகத்தையும் பார்க்காதீங்க, யாராவது கூப்பிட்டு கேளுங்க. எஸ் மேடம். அந்த சைடு. கையா கரு வேணும். என்ன சொல்றது அந்த பொண்ணு? காபாஷையில பேசுதுமா?
கவு கண் கபு கரு ககோ கரை கையன் கபே கரு ககோ கரை கையா கையை கண் ககே கஜே கய கரா கஜ் கதே கரை கையு கம் கோதனம் என்னது நியூசன்ஸ் கா பாஷையில சிரிக்கிறாமா சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு சிரிங்க பேசினா புரியுற மாதிரி பேசுங்க ஓகே ஓகே இந்த பொண்ணு பேர் கவனிக்கிறாமா இங்க எல்லாரும் பத்தி தெரிஞ்சவதான் ஓ ஜெயராஜ பத்தி தெரியுமான்னு கேளுங்க கௌரிமா இங்க ஜெயராஜ்ன்னு 5 அடி 9 அங்கலம் ஹைட்டு 45 அங்கலம் செஸ்ட் 1.5 கஜம் நீளமுள்ள 2 கையோ இருக்கும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் இது என்ன ஜெயராஜோட உடம்பு எடை கூட எனக்கு தெரியும் 82 கிலோ இது ரொம்ப ஜாஸ்தி அவன் உடம்பு எடையெல்லாம் சொல்ற முன்ன ரெண்டு பேரும் ரயில் ஸ்டேஷன்ல மெஷின்ல பாத்துக்கிட்டோம் அத சொல்லு பாருமா ககோகரி இப்ப ஜெயராஜ் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கணும் எங்க ரெண்டு பேரையும் அவர்கிட்ட அழைச்சிட்டு போறியா அதெல்லாம் இருக்கட்டும் ஜெயராஜ் உங்க அக்ரிமெண்ட்ல எதுக்காக கையெழுத்து போடணும் அதெல்லாம் பெரியவங்க விஷயம் உனக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டம் சரி பெரியவங்க கேட்டுங்க போங்க ககோகரி 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 நில்லு 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 பாருமா என்ன விஷயம்னா அதோ அந்த அம்மா பேரு பானுமதி ஆசிக்காக ஜெயராஜ திருட்டு தரமா கல்யாணம் செஞ்சுட்டாங்க இதான் டூப்பான பொண்டாட்டியோ உனக்கு எப்படி தெரியும் எப்படியோ தெரியும் ஜெயராஜ கட்டிக்க போற பொண்ணு நான் தானே சரி நீ உன் ஜெயராஜ் கையால எங்க அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போயிடும் நீ உன் ஜெயராஜ கட்டிக்கலாம் சரி முதல்ல நான் போறேன் கொஞ்சம் பொறுத்து நீங்க வாங்க அம்மா கஜே கய கரே கஜ் மன்னிக்கணுமா இந்த ஜெயராஜ் சாதாரண ஆள் இல்லம்மா அந்த பொண்ணு கூட ஜெயராஜ் ஏன் புருஷங்கிறா ஊருக்கு ஒரு டெப்போ போல இருக்கு பெரிய மனுஷனுக்கு சரி விஷயம் என்னாச்சு கொஞ்சம் பொறுத்து வந்தா போதுங்கடா வாங்க பின்ன சரி என்னங்க என்னங்க உங்களை தான் பானு என்ன பானு இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து வேணுங்க கையெழுத்தா முதல்ல சொல்லிருந்தா இந்நேரம் கையெழுத்து வாங்கிட்டு பட்டணத்துல போய் நல்லா தூங்கிருக்கலாம்ல சேத்துல இறங்கிட்டா நான் சீக்கிரம் வரமாட்டேன் நீங்களும் இந்த பேப்பர் எடுத்து நீங்க வாங்க மிஸ்டர் கோதன்ராஜ் என்ன கனவு கண்டுட்டு இருக்கீங்களா உங்க பின்னாடியே இருக்க மேடம் நான் சொல்ல அனாவசியமா பயந்து டைம் வேஸ்ட் ஆகிட்டோம் எடுத்துட்டு போங்க நீங்க கைய கொடுக்கலாம் நான் விழுந்துருவேன் கைய கொடுங்க பிளீஸ் இந்தாங்க குடிங்க எங்க ரெண்டாவது பேஜ் இடது ஓரத்துல கிழக்கு பக்கம் கையெழுத்து போடுங்க மேட்ரோ எழுதி நான் சாட்சி கையெழுத்து போட்டுக்கிறேன் குடுங்க பார்த்து ஐயோ பேனா எங்க மாமா அது உங்களை மாதிரி சேர்த்து நடந்து பழக்கம் இல்ல என்ன லாரி சார் எழுதுங்க தம்பி இனி இந்த பேப்பர் பிரயோஜனம் இல்ல வேற பேப்பர்ல எழுதிட்டு வர கையெழுத்து போடுங்க எந்த வேலையும் ஒரு தடவை தான் செய்வேன் ஒரு தடவை தான் தாலி கட்டுவேன் ஒரு தடவை தான் கையெழுத்து போடுவேன் இப்படி சொன்னா எப்படிங்க அவ்வளவு தூரத்துல இருந்து சேத்துல தள்ள அடிக்கிட்டு வரா கையெழுத்து போடுங்க இன்னொரு தடவை கையெழுத்து கேட்டீங்க இதாலே குத்து போடுவேன் இதெல்லாம் அவர் வேணும்னு செய்யறாருன்னு நினைக்கிறேன் அவன் வேணும்னு செய்யறானோ வேண்டாம்னு செய்யறானோ இப்ப நான் ஒரு வேலை செய்ய போறேன் என்னது இங்க இதே இடத்துல நின்னுகிட்டு இந்த கேசுக்கு மங்களம் பாடிடுறேன் அவன் நாம நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் தெரியாதவன் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லா குளத்து தண்ணியும் குடிக்க வச்சு கையெழுத்து போடாமலே நம்மள இந்த ஊர்ல இருந்து அனுப்பி வைக்கிற சாமர்த்தியசாலி நீங்க வேணும் நான் அனுபவிங்க நான் என் வழியில போறேன் விட்டுட்டு இந்த பட்டிக்காட்ல இருந்து எப்படி போவீங்க எதுல எவ்வளவோ கால்வாய் இருக்குதேம்மா அத கங்கை நினைச்சுக்கிறேன் கோதாவரி நினைச்சுக்கிறேன் கிருஷ்ணா காவேரி யமுனா நினைச்சுக்கிறேன் இங்க விழுந்தேன்னு வைங்க உங்களை அவனி இந்த ஊரைய விட்டு எங்க ஒதுக்குதோ அங்க ஒதுங்கிடுறேன் வரேன் ஜெயராஜ் கௌரி 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 மை காட் என் புடவை எங்க கௌரி சத்தம் போடாத என் கையில இருக்கு
என் உடம்புல இருந்த படம் உங்க கையில எங்க இருந்து வந்தது? பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி நீதான் கழட்டி பேசின. எப்போ? ராத்திரி. ராத்திரி ஜாக்கிரத, உடம்புல துணியே இல்ல. ராத்திரி என்ன நடந்துச்சு? கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரியும். கௌரி இருந்தாலே? ஆ இருந்தா. இப்ப இல்லையே? ஆமா இல்ல. எங்க போனா அவன்? வரும்போது என்கிட்ட சொல்லிட்டு வரல, போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போல. கௌரி ராத்திரி ஓடி போயிட்டாள? கவலைப்படாத, கௌரிக்கு எதுவும் ஆகல. அதாவது எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீ மேல என்ன செஞ்சிருக்க? நானா? நான் அப்படிப்பட்டன இல்ல. ஆனா ராத்திரி அதெல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்ல. எதெல்லாம் நடக்கும்? அதான் என்னவோ கேட்டியே. நான் ஒரு லேடின் கூட யோசிக்காம ஏன் கேவலமா நடந்துட்டு வர? அது நீ ஒன்னையே கேட்க வேண்டிய கேள்விமா. எனக்கு ஏதாவது நடந்ததா? நடந்ததா இல்லையான்னு கொஞ்ச நாள் போனா உனக்கே தெரிஞ்சிடும். அது தெரியற வரைக்கும் பந்தயம் எதுவும் கட்ட வேண்டாம் பா அனுமதி. கதாகர கம் கப்பு எவ்வளோ? உன்னோட பெரிய ரோதனையா போச்சே, காபாஷ் விட்டு காய வாங்க. என் ஜெயராஜ் கூட எனக்கு கம்மியா கரைய ஜாகிற வரைக்கும் நான் மாறுறவே இல்ல. அது வரைக்கும் கையை கப் கபா கடை கதா கண்ணுறீங்க. இது வேற யாரும் இல்ல, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. கொஞ்சம் லூசு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி ஓடி வந்துருச்சு. எனக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. யாரா அந்த பொண்ணு? நீயமா? இங்க பாருங்க, என்ன காப்பாத்துங்க. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன மோசம் பண்ண பாக்குறாங்க. நீ யாருன்னு எங்களுக்கு தெரியுமே? அன்னைக்கு ஆட்டு மேல மோதிட்டு விடியறதுக்குள்ள எல்லாருக்கும் முலாப்படி தூட்டு ஓடிட்டே. தங்கச்சி, தங்கச்சிமா இங்க இருக்க? என்னமா இது கரெக்டா? ஊரே கூட நிக்கத. சரி சரி, வா வீட்டுக்கு போலாம். கையுடுற பாஸ்ட். பாத்தீங்களா, அதுக்கு இஷ்டம் இல்லாத மாப்பிள்ளைய பாத்துட்டேன்னு சொந்த அண்ணங்க என்னைக்கு எவ்வளவு கேவலமா பேசுதுன்னு பாருங்க பாருங்க. இல்ல போய் சொல்றான், எனக்கு எப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சா? எங்க தாலி எடுத்து காட்ட சொல்லுங்க. அப்புறம் என்னமா, உன கல்யாணம் ஆயிடுச்சு, தாலியை காட்டு. பாருங்க, நான் சொல்றது நிஜம், எனக்கு உண்மையாவே மேரேஜ் ஆயிடுச்சு. கழுத்துல தாலி இல்லாத பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா எப்படி நம்புறதுமா? அப்படி தாலி இல்லாம கட்டினவன் யாருன்னு சொல்ல சொல்லேண்டா. உங்க ஊருக்காரர் தான் ஜெயராஜ். நம்ம ஜெயராஜா? என்னுடைய கேள்விக்கு இது பதில் இல்ல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. புஷ்பம் கொண்டாட்டி அத்தை விட்டு வாசப்புள்ள நிப்பாட்டு பேர் காப்பாங்க, நீங்க ஸ்டேஷன் நடுவுல நிப்பாட்டு கேக்குறீங்க. அவர் பேசட்டும். பானுமதிய மனைவி சார், பானுமதிக்கு மேரேஜ் ஆயிருந்தா அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கணும்ல. எங்க? ஆமா ஜெயராஜ், நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டின்னா உன் மனைவி கழுத்துல தாலி இருக்கணும்ல. எப்பவும் உன் மனைவி கழுத்துல இருக்க வேண்டிய தாலி உன் கைக்கு எப்படி வந்தது? ஆமா டெல் மீ. ராத்திரி குளிச்சுட்டு வரும்போது குளிக்கிற இடத்துல வச்சுட்டு மறந்து போய் வந்துட்டான். ஒரு பொண்ணு தன் தாலி இப்படி கழட்டி வைக்கிறது ரொம்ப பாவம். ஜெயராஜ் எங்க, மறுபடியும் அந்த மூணு முடிச்சைய முன்னால கட்டு.
அந்த தோஷம் போகணும்னா நீ மறுபடியும் மூணு முடிச்சு போடணும். இது பஞ்சாயத்து மேடை. எத்தனையோ பேருடைய குடும்ப வழக்கில் தீர்ப்பு கொடுத்த புனிதமான இடம். இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதியா யோசனை செய். இந்த பக்கம் போன புருஷன் வீடு, வாடகை புருஷன் இல்ல வாழ்க்கை புருஷன் வீடு வரும். இந்த பக்கம் போனா உன்னுடைய ஊருக்கு போற பஸ் வரும். பிறந்த வீடா புகுந்த வீடா யோசனை பண்ணிக்க. ஒருவேளை நான் நாடகம் ஆடி உன்னை ஏமாத்திர நினைக்கிறேன். இப்ப நான் உன் கழுத்துல கட்டின தாலி கடையில வாங்கினது இல்ல, என்னோட தாய் இது. நீ வெறுத்து ஒதுக்கினாலும் உன் அத்தை தன்னோட தாலியை கொடுத்து உன் அவமானத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த புனிதமான தாலிக்கு மரியாதை கொடுத்து இந்த பக்கமா. அது பழக்கம் இல்லனா தாலியை கழட்டி என் கையில கொடுத்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போ. கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கிற பொண்ணு இந்த ஜெயராஜ கட்டிக்க முடியலங்கிற கவலையில இந்த குட்டியில விழுந்து செத்து போச்சுங்க சார். இது தற்கொலைகள் போய், இது கொலை. இன்ஸ்பெக்டர் சார், கௌரிய கொலை பண்ணுடைய அவசியம் இந்த ஊர்ல யாருக்கும் இல்ல. கௌரி யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல. என்னமோ சார், இந்த அம்மா மேல சந்தேகமா இருக்கு. என்னமா சொல்றீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இவங்க கௌரி கூட ஏதாவது பேசிட்டு போனதை நாங்க கண்ணால பார்த்தோம். ஆமா, ஜெயராஜ் பட்டணத்துல இருந்தப்போ இந்த அம்மா அவன வலையில சிக்க வச்சுட்டான்னு கௌரி என்கிட்ட வருத்தப்பட்டா. எது போய்? கௌரி வீட்டுக்கு நீ போனது போய்யா? வாஸ்தவன்தான். போன ஜெயராஜ ஒரு நாளாவது தன் புருஷனா பாக்கணும்னு ஆசைப்பட்ட கௌரிக்கு அவ ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றதுக்காக ராத்திரி நான் கௌரி வீட்டுக்கு போனேன். என்ன சொல்ற? ஜெயராஜ் என் கண் முன்னால உனக்கு தாலி கட்டினாரு, ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியானதை நான் நேர்ல பார்த்தேன், அப்புறம் கௌரி கிட்ட ஜெயராஜா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல போனேங்கிற. அது என் சொந்த விஷயம், அதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ஐசி, மத்த விஷயத்தை கோர்ட்ல வந்து சொல்லு. கமா, அநியாயம், நான் இந்த கொலையை செய்யல. என்ன நம்புங்க, நான் இந்த கொலையை செய்யல. பெத்தவங்க இல்லாதன்னா அண்ணனுடைய பாச அடைப்புல செல்லமா வளர்ந்த, அதனால அகங்காரத்தோட யாரும் செய்யக்கூடாத பல தவறுகளை செஞ்ச, இன்னைக்கு ஆஸ்தி கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்ணு புனிதமா மதிக்கிற கல்யாணத்தை கூட கேலி செஞ்ச. ஆனா இந்த கொலையை மட்டும் நான் செய்யல, நான் செய்யல, நான் செய்யல. சாமி,
எதுக்கே அப்படி பயப்படுற? லைசன்ஸ் இல்ல. அம்பி தினே கலி ஆயபி நாலு பேர் இன்னங்க. உன் பேர் என்ன? பஷீர். இந்த ஊர்ல பானுமதினு பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு இருக்கு, உனக்கு தெரியல? தெரியுங்க, ஒரு தடவை பாத்துருக்கேன். அவள எங்ககிட்ட கூட்டு வரியா? எவ்வளவு தருவீங்க சொல்லுங்க? ரேட் இஸ் யுவர்ஸ், கேர்ள் இஸ் அவர்ஸ். 50,000 தருவீங்களா? 23,000 அட்வான்ஸ், பாக்கி வேலை முடிஞ்ச உடனே. எங்க கூட்டிட்டு வரோம்? டிவில இருக்கோம். வாட் டைம்? 10 மணிக்கு. சலோ பாய், அம்பீர் வஹாப் எங்க? கம் ஆன் காய்ஸ், லெட்ஸ் கோ. கௌரி, என்ன இந்நேரத்தில் வந்திருக்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன? ஆமா, நான் சொன்னேன். இப்பவே தாலி கட்டுவியா? இப்பவா? ஆமா, இன்னைக்கு ராத்திரி நம்ம கல்யாணம் நடந்துடணும். இன்னைக்கு ராத்திரியா? நடந்தா இன்னைக்கு ராத்திரியா நடக்கணும். இன்னைக்கு முடியலன்னா என்னைக்கும் நடக்காது. ஆகட்டும், உடனே போலாமா? எங்க? தேவிக்கு. என்ன? அதான், அதுகிட்ட அங்காளம்மன் கோயில் இருக்குல்ல, அங்க செஞ்சுக்கலாம் மேரேஜ். போலாமா? இரு, என்னது அங்காளம்மன் கோயிலுக்குன்னு சொல்லிட்டு இங்க கூட்டி வந்திருக்க? தெய்வங்களை சந்திக்கிறப்போ சுத்தமா இருக்கணும். உள்ள போய் நீ குளிச்சிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் போலாம். வா வா, தனியா குளி. எங்கடா பானுமதிய கூட்டு வந்தியா? கூட்டு வந்துட்ட சார். எங்க? பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்க. எவ்வளவு முயற்சி செஞ்சு அந்த பொண்ணு கிடைக்கலங்க. இன்னைக்கு ராத்திரி இவ்வளவு கவனிச்சுக்கங்க, எப்படியாவது நாளைக்கு. புனிதமான கோயில்ல தாலி கட்டுறேன்னு கூட்டிட்டு வந்து இவனுங்க கிட்ட பேரம் பேசுறேடா.